உலக அளவில் புகழ்பெற்ற ஹாலிவுட் திரைப்படம் டைட்டானிக். ஆர்எம்எஸ் டைட்டானிக் என்ற பயணிகள் சொகுசு கப்பல் 1912 தனது முதல் பயணத்தை தொடங்கிய போது வட அட்லாண்டிக் பெருங்கடலில் பனிப்பாறையுடன் மோதி விபத்துக்குள்ளாகி அதில் பயணம் செய்து ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்த உண்மை சம்பவத்தை மையமாக வைத்து இந்த படத்தை ஜேம்ஸ் கேமரூன் இயக்கியிருந்தார். 1997 திரைக்கு வந்த டைட்டானிக் படம் உலகம் முழுவதும் வரவேற்பை பெற்றது. இந்த படம் உலகில் அதிகம் வசூலித்த படங்கள் பட்டியலில் அவெஞ்சர் எண்ட் கேம் அவதார் படங்களுக்கு அடுத்து 3வது இடத்தில் இருக்கிறது. 11 ஆஸ்கர் விருதுகளையும் பெற்றது. இன்றளவும் டைட்டானிக் படத்தை ரசிகர்கள் கொண்டாடி வருகிறார்கள். இந்த நிலையில் டைட்டானிக் படம் வெளியாகி 25 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் படத்தை 3D, 4K, HDR உள்ளிட்ட உயரிய நவீன தொழில்நுட்பத்தில் புதுப்பித்து அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் உலகம் முழுவதும் மீண்டும் திரையிட இருப்பதாக படக்குழுவினர் அறிவித்துள்ளனர். இது டைட்டானிக் ரசிகர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் பரத் தற்போது அவர் ஆக்ஷன் 22 என்ற மலையாள படத்தில் நடித்து வருகிறார். தாய்லாந்தில் சில வருடங்களுக்கு முன்பு மாணவர்கள் ஒரு குகையில் சிக்கிக்கொண்டு அதன் பின் பல நாட்கள் மீட்பு பணிகள் நடந்த பிறகுதான் அவர்கள் காப்பாற்றப்பட்டனர். அந்த சம்பவத்தை வைத்துதான் ஆக்ஷன் 22 படத்தின் கதை உருவாக்கப்பட்டு இருக்கிறது. உண்மை சம்பவம் நடந்த குகையிலேயே இந்த படத்தின் ஷூட்டிங்கையும் நடத்த முடிவெடுத்த படக்குழுவினர் அங்கு சென்று அரசு அனுமதியுடன் ஷூட்டிங் நடத்தி இருக்கின்றனர். ஆனால் அங்கு வசிக்கும் மக்கள் சிலர் வந்து ரகளை செய்து பணம் கொடுத்தால்தான் ஷூட்டிங் நடத்த விடுவோம் என மிரட்டியிருக்கின்றனர். பணம் கொடுத்த பிறகும் அவர்கள் கார்களை சேதப்படுத்தி கல் எறிந்து தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர். இது பற்றி போலீசில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் இனி ஷூட்டிங் அங்கு நடத்தாமல் செட் போட்டு எடுத்துக் கொள்ளலாம் என தயாரிப்பாளர் முடிவெடுத்திருக்கிறாராம்.